அப்ப
அவர்களுக்கு உண்மை அறிய என்னையா சொல்லாத உண்மை நல்ல காலம் பூசி பார்க்கிறேன். கதையை சொல்ற அது தப்பாம நீங்களே காலம் பூ வச்சுக்கிறீங்க. பாண்டிகாட்டு Thank you.
என்னடே அம்மன் குடியிருக்கிற எல்லையில ஏதாவது தப்பு பண்ண வந்தீங்க? ஏய், திரும்பி பார்க்காம மரியாதையா வந்த வழியிலேயே போயிடுங்க. போகல, இந்த சவுக்கு தோப்புலயே சமாதி ஆக்கிடுவேன். என்னடா மாதிரி அவனை அடிச்சு விரட்டியா? நீ கில்லேடிட. ரொம்ப நன்றிங்க. அம்மனையே வந்து காப்பாத்தின மாதிரி நீங்க வந்தீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஆமா, நீ யாரு? இவங்க கிட்ட நீ எப்படி மாட்டிக்கிட்ட? நீ ஊரு சோலையூரு. என் பேர் பூஞ்சோலை. நாளைக்கு உனக்கும் பூஞ்சோலைக்கும் கல்யாணம். சிரிக்காதரா, நம்ம பொழப்பே சிரிப்பா சிரிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. பெண் என்னடாடி, அவதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு மொத்தமா சொல்லிட்டாளே, அதான் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். நீங்க சொன்ன உடனே சிரிப்பு வந்தது. அவ சொன்ன விட்டுடுறதா? அவ பேர்ல இருக்கிற சொத்தை நினைச்சுப்பாரு. என்னடாடி சொல்றீங்க? நீ நானும் கார்டியனா இருந்து அவ சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல. அவளை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த சொத்து பூராவும், அதுக்கு தான் அந்த கல்யாணம். அவ இதுக்கு சம்மதிப்பாளி? பூஞ்சோலை என்னடா சம்மதிக்கிறது? மயில எப்படி இறகு போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நம்ம சிக்கன் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, தப்பிச்சு ஓடுறா. சீக்கிரம் புரியல. எங்கதான் போற? போற இடங்கள் எனக்கு புலப்படல. எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆபத்துல இருந்து நீங்க என்ன காப்பாத்துறீங்க. இப்ப எங்க போறதுன்னு நீங்கதான் ஒரு வழி சொல்லணும். சரி, உன்னை உங்க ஊர்ல கொண்டு போய் விட்டு வந்துட்டமா? ஐயோ வேண்டாங்க. மறுபடியும் போய் அவங்க கையாலே கழுத்துல தாலையை கட்டிக்கிறத விட பேசாம தூக்கல தொங்கிடலாங்க. என்னடா இது, உன்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தி நான் தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டேன். சரி, என்ன என்னதான் செய்ய சொல்ற? இன்னைக்கு மட்டும் நான் உங்க வீட்டை தங்கிட்டு. சரி, பொழுதாய் போச்சு. எனக்கு பொம்பளை வாசனையே பிடிக்காது. இருந்தாலும் ஆபத்துக்கு பாவம் இல்ல, பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் என் வீட்டுல தங்கிட்டு விடுங்கத நடையை கட்டு. இரு இரு, என் அபிப்பிராயத்தை மட்டும் தான் சொல்லிருக்கேன். எனக்கு மேல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் கேட்கணும்ல. யாரு என்ன பெரியவர்? வேற யாரும் இல்ல, இவர் தான். என்னடா மாதிரி என்ன சொல்ற? ஐயோ என்ன, வா போலாம், பெரியவர் ஒத்துக்கிட்டாரு. இதுதான் எங்க குடிசை. நான் தங்க வந்த இந்த கோயில் ரொம்ப தெய்வீகமா இருக்குங்க. மாறி, இவங்க நம்ம விருந்தாளி, நீ என்ன செய்யற? நமக்கு வழக்கம் வாங்குற ஹோட்டலுக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு என்ன? இவங்களுக்கும் சேர்த்து என்னடா மாறி, வீணு விட்டுட்டா? இந்த பத்திரமா எடுத்துட்டு போ. காலி டிஃபன் வேண்டாம் சொன்னாரா? தரேன். வா மாறி, வா. நான் சாப்பிட்டாதான் அவர் சாப்பிடுவார். மாதிரி சாப்பிடு, சாப்பிடு. மூகாம்பிகை தாயே சரணம் அம்மா, வரணும் அம்மா, வரணும் அம்மா. மூகாம்பிகை தாயே சரணம் அம்மா, நல்ல பேச வைக்க, உண்மைகளை வாழ வைக்க, செவிடர்களை கேட்ட வைக்க, குருடர்களை பார்க்க வைக்க. என்னடா இது, இன்னைக்கு வீட்டு முன்னாடி ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்க. பரவாயில்ல, ரோசக்காரி தான், சொன்ன மாதிரியே போயிட்டா போல இருக்கு. டேய் மாறி, வாடா குளிக்க போலாம். பூவு கேட்ட வாசங்கிற மாதிரி காலைக்கும் உனக்கும் பொருத்தம் தாண்டி. காலைய கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? அட என்ன பாட்டி, நீ அன்னைக்கு ஆபத்துல இருந்து என்ன அவர் காப்பாத்தினப்பவே அவர்தான் என் புருஷன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாட்டி.
அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்னமோ, எனக்கு சந்தேகமா இருக்கு பாட்டி. உனக்கு அவனை கல்யாணம் கட்டிக்க சம்மதம்னு சொல்லு. கூடு, அவனை கெட்டி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எனக்கு சம்மதம்டா. என்ன பாட்டி, அங்க ஒரே கூட்டமா இருக்கு, ஏதாவது சண்டையா? இல்லடி அம்மா, இந்த ஊருக்கு ஒரு கன்னி பொண்ணோட சாபம் இருக்கு. அதனால எல்லையில இருக்கிற அம்மனுக்கு ஒரு தலச்சம் பொண்ணு பூஜை செஞ்சு விளக்கு ஏத்துனா இந்த ஊரு நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் காப்பு கட்டுவாங்க. அதுதான் இந்த வருஷம் யாரும் கட்டல. காப்பாத்துவான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னும் போலிய, இங்கதான் இருக்கிய. பெரிய கை கறியா இருக்க போல இருக்கு. அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுற, இந்த ஊரை விட்டு போயிடு. அடிக்கிறீங்க, வந்துங்க. அவ எங்கடா போவா? அப்படியே அவ போனாலும் அவ நிச்சயமா தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் போற. அந்த பழி பாவத்தை நீ ஏத்துக்கிறியாடா? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. அவ இந்த ஊர்ல இருந்து போய் தாகணும். அந்த பொண்ணு தலைக்க பொண்ணு, அதுக்கு காப்பு கட்ட இருக்கு. காப்பு கட்டின பொண்ணுங்க மூணு நாளைக்கு எல்லை வெட்டி எல்லையோ இடம் வெட்டி இடமோ வாழக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல. அம்மன் விஷயம் ஜாக்கிரதை நடந்துக்க. அம்மா, உன் சக்தி, நான் எதுவா இருந்தாலும் உன்கிட்ட உத்தரவு கேட்டுதான் எனக்கு பழக்கம். அவன் இங்க இருக்கணும்னா குங்குமத்தை கொடு, அவன் இங்க இருக்க கூடாதுன்னா திருவிழா கொடு. எல்லாம் ஓ பொறுப்பு தான் தாய். இதே மாதிரி வந்து எடுற. மன்மதில புக் கொடுத்தல, மடமடன்னு படிச்ச போல இருக்கு. மகிழ்ச்சியா இருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது அனுபவிக்கிறதுக்கு தான். உன் வழியே வேற. எனக்கு எல்லாமே இமிடியட் ஆக்சன் தான்மா. ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆயிட்டா. காயங்கள் ரொம்ப அருவறுப்பா இருக்கும். ஏண்டா குமார், நேத்து பார்த்த கார்த்திக் படம் தூள் அடப்போட உனக்கு என்ன தெரியும்? ஹாய் ராஜா. ஹாய், எப்படி இருக்க? எனக்கு என்னடா, கிருஷ்ண பரமாத்மா தான். ஏண்டா ஜெகன், வரும்போதே கலர் கலரா சிகரெட்டில பாத்து வரா போல இருக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்கிட்ட வச்சுக்க. இப்படி ஏதாவது பேசுன பல்ல உடச்சிருவேன். எவன்டா அவன்? சரியான கூமட்டையா இருப்பான் போல இருக்கு. அவன் தான் சாமியார்னு தெரியும்ல. அவங்கிட்ட போய் அது நிக்குது செவப்பு கவுனு, அப்படியே அமலா மாதிரி இல்ல. ஜீனத் அம்மன்யா, ஜீனத் அம்மன் அம்மன் காப்பாத்து. தரிசனம் கிடைக்காதா தேவி, என் மேல் தரிசனம் கிடையாதா? வருது வருது அட பிள்ளைக்கு பிள்ளைக்கு மங்கி தனியே வருது. தெய்வம் வருதா? கும்பிடுவோம் இந்த ரெண்டு கண்டுதான் போறேன்.
கௌரவ பக்கத்துல ரெண்டு கடை போகுது. கெச்சில சீதேவி மாதிரி இல்ல, சீதேவி இல்ல, கௌரவ மாதிரி. நான் சொல்றது கேளு, அந்த ரெட்ட கடையோட இன்னும் பத்தே நல்ல சினிமா போய் பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் மருந்து தேடி வரத்தான் போறேன். அட நீங்க வேற டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, இந்த மாரியாத்தா தீர்த்தத்தை விட வேற எந்த மருந்தையும் நான் தொடமாட்டேன். நான் குடிக்க நினைச்சது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க தலைவர். மாரி, தலைவர் சொன்ன வார்த்தையை உன் மனசுல வச்சுக்கிட்டு என்ன குடிக்க விடாம தடுத்துட்டியே, நீ ரொம்ப புத்திசாலிடா. வெரி குட்ரா, வெரி குட். புபி, இப்பெல்லாம் நான் ரொம்ப பிஸி ஆயாச்சுமா. என்ன பிஸி? டைரி மெயின்டைன் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. டைரியா? ஆமாயா. அதாவது மண்டே அன்னைக்கு மாதா, டியூஸ்டே அன்னைக்கு சந்திரா, பிட்னஸ் டே அன்னைக்கு இந்திரா, இப்படி போயிட்டே இருக்கு. ஆனா நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னது? ஜெயா விஜயா மீட்டிங். ஒரே நாளைக்கு ரெண்டு பேரு. இந்த பொண்ணை காத்திருக்க வாடி, ஆலைக்கடல் ஓரம் ஆசம் வச்சலானோ, நம்பி சரி நேரம் அடியே கிளியே, நீதோதோ தீராதோ. Are
பொண்ணு காத்திருக்கே வாடி தலை கடவுரோ மாசம் அஞ்சு சகு அம்மா தாயே, காட்டு கோயிலுக்கு விளக்கேத்த போற பூஞ்சலைக்கு காத்து கிடப்பு வராம காப்பாத்தி உன் அருளால அவ திரும்பி வரணும் தாயே. ஓம் சக்தி. என்னன்னே
வானத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. வானம் கருத்துருச்சு, மழை வரப்போகுது. காடு கழனி எல்லாம் கிழிக்க போகுது. மழைய பார்த்து 3 வருஷம் ஆகுது. வானம் பார்த்த பூமி, மழை வந்து ஊரை செழிப்பாகட்டும். இல்ல, பூஞ்சோலை காட்டு கோயில்ல விளக்கேத்தன நேரம், பூமி குளிர போகுது. வாங்க போகும். உண்மைதான், எல்லாம் உன்னோட அருமை தாய். வந்த கல்லுக்குள்ள மலம் பூ விழுந்துச்சுன்னா அதுல வீசுறது பூ வாசமா இல்ல கல் வாசமா? காளி ஒரு குட்டிய வீட்டுல வச்சிருக்கானே, சும்மா மதம் மதம் மத்தால கட்ட மாதிரி இருக்க. அமாவாசையும் பௌர்ணமியும் ஒண்ணும் சேர்ந்துச்சா, அல்லிப்பூ அரளிப்பூவும் கூடி வந்துச்சான். எதுக்காக பூத்தி வந்ததுதான்? கல்யாணம். கஷாம பண்ணி அங்க வித்துதான் போதானா? குடும்பம் நடத்தவா கூட்டு வந்திருக்கான்? இல்லடா, காசு சம்பாதிக்க. Hey.
இந்த தண்ணி இல்லடா, அந்த தண்ணியை குடி. போடா போடா. I'm sorry, baby. It's all right. Oh. ஏண்ட அழற? டேய் சுரேஷ், ஏண்ட அழற? அந்த கண்ணகி என் கண்ணத்தை அடிச்சுட்டு போயிட்டான். ஆனா உன் கண்ணத்தை தலையை கொடுத்துட்டு போற. நீ ஹீரோ ஹீரோ தான்டா. மைசெல்ஃப். தேங்க் யூ வெரி மச். அந்த ராஜா அந்நியாயமா என் வாழ்க்கையை கெடுத்துட்டாண்டி. அந்த ஐயோக்கு இன்னைக்கு அம்மா நிச்சயம் தண்டனை கொடுப்பா. அந்த நம்பிக்கையில தாண்டி நான் கோயில சுத்தி வர்றேன். எனக்கு பயமா இருக்குங்க. கழுத்துல தாலி எண்ணம்னு உங்க அம்மா ஊர்ல மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா இங்க தற்கொலை செஞ்சுக்க போறிய? அண்ணே, தன்மானத்தை பறி கொடுத்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க மனசு வந்து எந்த ஊரு மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்காரு. தங்கச்சி யாருன்னு சொல்லுமா? மச்சக்கால. என்னது மச்சக்காலையா? பொண்ணோட வாழ்க்கைக்கு நீ பதில் சொல்லலன்னா உன்னோட வாழ்க்கை முடிஞ்சது. ஒன்னும் புரியலையே, இந்த பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டியடா. இவ வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போற? காளி, இதெல்லாம் இந்த வயசுல சும்மா ஒரு ஜாலிதான். இத நீ கண்டுக்காத. உனக்கேதா தாராதா சொல்லு, என் உயிரை கொடுத்து காப்பாத்துற. எவனோட கையோ என் மேல பட்டதும் இல்ல, என்ன தொட்டவன் கைய வெட்டாம விட்டதும் இல்ல.
வாழ போற பொண்ண அநியாயமா கெடுத்துட்டான் டாக்டர். அவன் தலை முடிஞ்சு நிக்கிறத பார்க்கும் போதே தப்ப ஒத்துக்கிட்டா தெரியுது. என்ன தடவை விடுதலாம்? இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி தாரமா ஏத்துக்கிறத தவிர வேற என்ன தண்டனை இருக்கு? என்னடா யோசிக்கிற? கட்டுற தாலிய ஒண்ணு இல்ல. அந்த பொண்ணு வசந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, அதான் யோசிக்கிறேன். என்னடா ஜாதி பத்தி பேசுற? நீ போட்டிருக்கிற சட்டை அத நெஞ்சவன் அவன் ஒரு ஜாதி, உன்னை அழகுபடுத்தி முடி வெட்டுறான அவன் ஒரு ஜாதி, இத்தனை ஜாதிகளை உன் உடம்புல வச்சுக்கிட்டு என்னடா ஜாதி பத்தி பேசுற? உலகத்துல ஆஞ்சாதி பொஞ்சாதி ரெண்டே ஜாதி தான்டா. அவளுக்கு பொஞ்சாதி, இதுதான்டா இந்த பஞ்சாயத்து நீதி. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி வை, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். இந்த காசு நான் வர்றேன். என்னடா மாறி போலாமா? அவருக்கா என்ன வேலை? மாறி உங்க அண்ணனுக்கு என்ன காய்டா ரொம்ப பிடிக்கும்?
பேசி விட்டு அவன் போட்டதை விடிய விடிய பார்த்துக்கிட்டே இரு. என் தண்ணி பற்றி போயிருக்கு, அதுக்கு சுத்தி போற பாட்டி. பக்கம் போனாலும் ஒரு மண்டபத்துல அந்த கிழமையோட ஒரு சின்ன குழந்தைதான் போய் கூப்பிடும். அப்படி இருந்தா அந்த கேள்வி வயசுன்னா இந்த பய வயசுன்னா தேவை மாதிரி நாம கருக்கு ஊர் வம்பு இவ்வளவு
Thank you.
தெளிவுகளா இருக்கின்ற தனிமையை தங்கச்சி போற மாதிரி இப்ப நான் உழைப்பேன். எப்படியாவது என் தங்கச்சி போயிருக்கேன். பெரிய ஆட்டாட்ட போய் நீ செஞ்ச பாவத்தை முறையிட்டு உன் தங்கச்சி மேல இருக்கிற குறை போக்குன்னு சொன்ன முக்கிய விளையாட்டு. நீ இதே நாளைக்கு வச்சுக்கலாம். Good morning, sir.
உன்னை பத்தி ஓவரா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கு. நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது உங்க அப்பா நினைச்சுக்குவோம். சார் நான் ஒண்ணு பண்ணல சார். பரவாயில்ல, நேர்மையை பார்த்துக்கணே. உன்னால இந்த காலேஜுக்கு கட்டப்பட்டு வரதை நான் சொல்றேன். சோ நாளைக்கு காலையில வரும்போது உங்க அப்பா கூட அழைச்சிட்டு வரேன். அதுவே உங்களுக்கு அந்த மாரியத்துக்கு நீங்க மாரியத்தை விட்டு போயிட்டேன். கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. பக்கத்திலே நிலவடிக்கிறடி, காத்திருந்து
கண சாப்பாடு போடவா. நமக்கு தலைவலியா இருந்தவளுடைய தலைவிதியை முடிச்சுட்டோம். மேல்நாட்டு சிறகு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, என்ன போய் சந்தோஷமா சாப்பிட. கல்யாண பாட்டு நான் பாட கேட்டு என் உள்ளம் ஆடாதோ ஆனந்த கூத்து. கல்யாண சாப்பாடு போடவா. பொங்கல் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளங்கொட்டவா. என்னடா இது, ஊரே இந்த நேரத்தில் கூடியிருக்கு, என்னமோ நடந்திருக்கு. சொல்லுமா, 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 சொல்லுமா.
பதில் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அவளை சொன்னது யாருமே எனக்கு நீ அடையாளம் காட்டணும். இல்ல நீ ஆயிட்டு முடியும். அது வரைக்கும் நான் இந்த மணியை அடுத்த கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவ வாழ்க்கையை கேட்கிற அந்த பாவனை சும்மா விட. ஆமா ஆசைப்பட்டு என் மாமா மக பூஞ்சோலை கொன்னேனே, அதான் அதாம்மா ஏ அங்கெல்லாம் புண்ணாக்கி என்ன அழு அழுவா அதைச்சிட்டு. அம்மா என்னோட இந்த நிலைமை என்ன மாதிரி பாவம் செய்யறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் தாயே. என்ன மன்னிச்சிடுமா கருமாறி தாயே.
ராகுனே, பாலி கலகாது. விது வலியது. விதையின் பிடிப்புள் அகப்பட்டு அவனுக்குண்டான தெய்வங்களும் உண்டு. உன்னை போல பக்தர்கள் ஒரு கொலைகாரனாக ஆகக்கூடாதுங்கிற காரணத்தினால் அந்த பாதைகளுக்கு நானே தண்டனை வழங்கிவிட்டு உன் மாரியும் பூஞ்சோலையும் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்த்து விட்டார்கள். நான் இருக்கும் எல்லா இடத்திலும் நீ எனக்கு முதல் பூஜை செய்த பிறகுதான் மற்றவர்கள் செய்வார்களா? மன்னிக்கப்பட்டாய். எல்லாம் அவள் செய்யும் சக்தி.